மிகுந்தலை. இலங்கையில் உள்ள எச்ச குன்றுகளில் ஒன்றாக இந்த மலை திகழ்கின்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து ஏற்படும் இயற்கை அனர்த்தங்களினால் மண் உள்ளீர்க்கப்பட்டு இத்தகைய எச்சக்குன்றுகள் உருவாகியிருக்கின்றன. மகிந்த தேரரின் வருகைக்கு பின் இந்த எச்சக்குன்றுகள் புண்ணிய இடமாக மாற்றம் பெற்றன. இதனால் வரலாற்று சிறப்பு மிக்க நினைவு சின்னங்கள், புதைப்பொருட்கள் என்பன இங்கு காணப்படுகின்றன. இவை அனுராதபுர காலத்திற்கு உரியவை எனவும் கூறப்படுகின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க மிகுந்தலை ஒரு சரணாலயமும் கூட ஆகும். இது அனுராதபுரத்தில் இருந்து 8 மீட்டர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதன் அமைவிடம் வடக்கில் 80 பாகையாகவும் அனுராதபுர மாவட்டத்தில் உள்ள தனிமையான மலைக்குன்று பகுதியாகவும் காணப்படுகின்றது. இதில் மிகுந்தலை மலை, எத்பகர மலை, ஆனைக்குட்டி மலை மற்றும் ராஜகலல் என மலை என 4 மலைகள் காணப்படுகின்றன. ஆயினும் பண்டைய காலத்தில் மிஸ்ஸக்க பவ்வ என்கின்ற பொது பெயரால் இது அழைக்கப்பட்டிருந்தது. இந்த மலை 1000 அடிகளை விட குறைந்தது. மலையின் அனைத்து பகுதிகளிலும் கற்பாறைகள், கற்குன்றுகள் போன்றவை காணப்படுகின்றன. இந்த மலை தொடர்ச்சி வடகிழக்கு திசையை நோக்கி செல்கின்றது. இதுவே மிகுந்தலை மலை.